சத்து மாவு எப்படி தயாரிப்பது, எங்கு விற்பனை செய்வது? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண்டைய கால உணவு முறை அப்படிங்கிறது சில இடங்களில் மட்டும்தாங்க சாத்தியமாக இருக்குது. இப்போது தான் மக்கள்கிட்ட பண்டைய கால உணவு முறை பற்றியும் அதோட நன்மைகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து மிக்க உணவான சத்துமாவை தற்போது மக்கள் எல்லாமே விரும்பி வாங்குகிறாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற உணவு அப்படிங்கிறதுனால விற்பனைக்கு பஞ்சமே இல்லைங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதே மாதிரி எங்கே எப்படிலாம் நம்ம விற்பனை செய்ய முடியுங்கிறதையும் நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு சத்து மாவு தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் இதே அளவு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்குங்க. ராகி 2 கிலோ, இல்லை நீங்கள் இவ்வளோ செய்யலைனாலோ இதில் அளவாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை கம்மி பண்ணிக்கலாங்க. நீங்கள் ராகி வந்து 2 கிலோ, சோளம் வந்து 2 கிலோ, கம்பு வந்து 2 கிலோ, பாசி பயிறு வந்து 1/2 கிலோ, கொள்ளு 1/2 கிலோ, மக்காச்சோளம் 2 கிலோ, பொட்டுக்கடலை 1 கிலோ, சோயா 1 கிலோ, தினை வந்து 1 கிலோ, கருப்பு உளுந்து 1/2 கிலோ, சம்பா கோதுமை 1/2 கிலோ, பார்லி 1/2 கிலோ, நிலக்கடலை 1/2 கிலோ, அவல் 1/2 கிலோ, ஜவ்வரிசி 1/2 கிலோ, வெள்ளை எள் 100 கிராம், முந்திரி 50 கிராம், கசகசா 50 கிராம், ஏலம் 50 கிராம், சாரப்பருப்பு 50 கிராம், சாரப்பருப்பு வந்து 50 கிராமு, பாதாம் வந்து 50 கிராமு, ஓமம் 50 கிராமு, சுக்கு 50 கிராமு, பிஸ்தா 50 கிராமு, ஜாதிக்காய் வந்து 2, மாசிக்காய் 2. இந்த ராகியும் சோளமும் இருக்குது, கம்பு இருக்குது பார்த்திங்களா, அதோடு சேர்த்து இந்த பாசிப்பயிறு கொள்ளு இது எல்லாமே தண்ணியில் ஒரு பானை வச்சுடுங்க. தண்ணீரை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு துணியில் வந்து கட்டி ஒரு 12 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துருங்க. கழித்து ஒரு 12 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அதை தனிமைப்படுத்த அந்த தானியங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தானியங்களெல்லாம் நல்லா முளை விட்டுருக்குங்க. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக போட்டு நம்ம பண்ணும்போது அது நல்லா முளை கட்டிடும். அந்த முளை கட்டினதை வந்து 3 நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. மற்ற பொருள்லாம் சொன்ன இல்லைங்களா, அதை வந்து 1 நாள் மட்டும் வெயிலில் காய வச்சா போதும். அதே மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக மாவு மில்லில் அரைச்சி 4 மணி நேரம் ஆற வச்சுடுங்க. இப்போ சத்து மாவு தயார். அதை 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு பிளாஸ்டிக் கவரில் அடைச்சிக்கோங்க. லேபிள் ஒட்டி மற்றொரு கவர் இல்லாமல் விற்பனைக்கு வந்து அனுப்பலாங்க. சத்து மாவு தயாரிக்க தேவையான மளிகை பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சத்து மாவு நீங்கள் தயாரித்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கடையில் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்து ரொம்ப வழக்கமானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இது நல்லவுமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் வந்து வாங்க வருவாங்க.